ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. நாட்டின் 64வது குடியரசு நாள் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாட்டம். குடியரசு நாளையொட்டி வானூர்தி, போக்குவரத்து மற்றும் தொடர்வண்டி நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் ரோசையா உட்பட முப்படையினர் மரியாதை. தென்காசி அருகே கட்டளை குடியிருப்பு பகுதியில் மூடுந்தும் சரக்குந்து மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. அறிவியலாளர் சிவதானு பிள்ளை, ராகுல் டிராவிட் உள்ளிட்ட 108 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிப்பு. பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கும் வகையில் நாட்டில் மாற்றம் தேவை என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தல். கர்நாடக ஆளுநர் பரத்வாஜ் காங்கிரஸ் கட்சியின் முகவர் போல செயல்படுவதாக பாஜக குற்றச்சாட்டு. அலகாபாத் கும்பமேளா விழாவில் 2 இடங்களில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிக்கி 19 பேர் காயம். எகிப்தில் அதிபருக்கு எதிரான போராட்டத்தின் போது வன்முறை, 7 பேர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ், ரோஜர் ஃபெடரரை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார் ஆண்டி முரே. ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.